வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் அவமானங்களும் காயங்களும் நிறைய இருக்கா இதை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறீங்களா எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு வேதனைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அவமானங்களையும் வலியையும் வேதனையும் எதிர்கொண்டு கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் முதல்ல ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒருத்தர் காலையில் எழுந்து ஆஃபீஸ் இருக்காரு அவர் நடந்து இருக்காரு இன்னொருத்தருக்கு என்ன அவசரமோ என்னன்னு தெரியல அவர் வேகமாக ஓடி இருக்காரு ரொம்ப வேகமாக போகிறதுனால லைட்டாக கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி நடந்து இருந்தவரை லேசாக இடிச்சிட்டார் அவருக்கு எந்த காயமும் இல்லைங்க ஆனால் அவர் வந்து கடுமையாக கோபப்பட்டு பயங்கரமாக திட்டி விட்டார் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு பஸ்ஸில் ஏறி நூறுரூபாயை கொடுத்துட்டு ஒரு டிக்கெட்டு கேட்குறாரு என்னங்க நீங்கள் அஞ்சு ரூபாய் டிக்கெட்டுக்கு நூறுபாயை எண்ணிட்டுறீங்க இருந்து வரும்போது சில்ட்ரை எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு தடவை சொன்னாலும் உங்கள் எல்லாருக்கும் புத்தியே வராதா அப்படின்னு அந்த கண்டக்டர் கொஞ்சம் குரலை உசத்தி பேசுகிறாரு இதை கேட்டவுடனே அவருக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு இவர் திட்ட அவர் திட்ட இவர் திட்ட அவரு திட்ட அது பெரும் சண்டையாக போய் அப்புறம் முடிஞ்சிது அதுக்கப்புறம் பஸ்ல இருந்து இறங்கி அவரோட ஆஃபீஸுக்கு போகிறாரு அவரோட ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேன் இவரை தினமும் பார்த்து வணக்கம் சொல்லுவார் அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு என்ன பிரச்சனையோ அவர் என்ன தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாரோ தெரியல அவர் வராரு அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் அந்த வாட்ச்மேன் வணக்கம் சொல்லலை வழக்கமாக வணக்கம் சொல்கிற வாட்ச்மேன் இன்றைக்கே எனக்கு வணக்கம் சொல்லலை அப்படின்னு ஒரு கட்டுமையாக கோபம் வந்துருச்சு வாட்ச்மேனை கண்ணா புண்ணான்னு திட்டி விட்டார் ஒரு மனுஷன் இருந்து ஆஃபீஸுக்கு வரத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பேர் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க எவ்வளோ பேர் நம்மளை காயப்படுத்துகிறாங்க அப்படின்ற வேதனையோடு அவர் ஆஃபீஸுக்குள்ளே போகிறாரு ஆஃபீஸுக்குள்ளே போய் உட்காந்தா இந்த மூணு சம்பவங்களும் அவர் மனசில் திரும்ப 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 வந்து அவரோட வழியையும் அவரோட வேதனையும் அதிகரிக்குது அவரால் தன் வேலையில் கவனம் செலுத்தவே முடியல அவர் ரொம்ப மனவேதனையாக இருந்தார் ஒரு விரக்தியாக இருந்தார் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ என்னை மட்டும் ஏன் தான் இப்படி குறி வச்சு எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்களோ காயப்படுத்துகிறாங்களோ தெரியலையே ஆண்டவா என்னை காப்பாற்று அப்படின்னு வந்து ரொம்ப வேதனையாக அவர் மனசுக்குள்ளே ஏங்கிக்கிட்டு இருந்தார் இதனால் என்ன ஆச்சு அன்னைக்கு முழுக்க அவரால் அலுவலகத்தில் எந்த வேலையையும் முழு கவனத்தோடு செய்ய முடியல அவர் அப்புறம் மேலதிகாரிகிட்ட திட்டு வாங்கவும் நேரிட்டது இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய அவமானங்கள் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க நம்மளை வேதனைப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க இதனால் நம்மளோட மனசு பாதிக்குது மனம் வேதனை அடையுது மனம் விரக்தி அடையுது அன்னைக்கு முழுக்க நம்மளுடைய நாள் வீணாக போகுது இதுக்கு என்ன தாங்க தீர்வு அப்படின்னு கேட்குறீங்களா தோ சொல்கிறேன் உங்கள் வீட்டு சாவியை யாருக்கிட்டங்க கொடுப்பீங்க நீங்கள் தானே வச்சுப்பீங்க ஒருவேளை உங்கள் வீட்டு சாவியை வேற யாராவது வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும் அவர் காலையில் வருவார் அவர் கதுவை திறந்து விட்டால் தான் நீங்கள் வெளியில் வர முடியும் ஆஃபீஸுக்கு போக முடியும் ஸ்கூலுக்கு போக முடியும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த சாவியை வச்சுருக்கிற நபர் எப்போ கதுவு திறந்து விட்றாரோ அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியும் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டும் அவர்கிட்ட தான் இருக்கும் நமக்கு எந்த சுதந்திரமுமே இருக்காது அதனால தான் உங்கள் வீட்டு சாவியை நீங்கள் வச்சுக்கணுங்க எப்போ வெளியில் போகிறதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வேலையிலேருந்து எப்போ வீட்டுக்கு வர்றதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வீட்டிலேருந்து கிளம்பி எப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுன்னு நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் எப்போ தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறதுன்னு நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் அதை வந்து இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியுமா உங்கள் வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அதை முடிவு பண்ண முடியுமா முடிவு பண்ணால் என்ன ஆகும் உங்கள் வாழ்க்கையோட நிம்மதியே போயிடும் அதே மாதிரி உங்களோட மனசின் கட்டுப்பாட்டை நீங்கள் தாங்க வச்சுக்கணும் யாரோ ஒருத்தர் காயப்படுத்துறத நம்ம அனுமதிக்கவே கூடாது நம்ம மனசை நம்ம வலிமைப்படுத்தணும் யாராலும் என்னை காயப்படுத்த முடியாது என்னை துன்பப்படுத்த முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சபதம் எடுக்கணுங்க உங்களோட மனசை சுற்றி ஒரு வலிமையான சுவரை எழுப்பணும் மற்றவங்க என்ன பேசினாலும் நம்மளை காயப்படுத்துகிற வகையில் பேசினாலும் கூட நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் கூட அது நம்மளை பாதிக்கவே கூடாதுங்க அந்த மாதிரி ஒரு வலிமையான சுவரை நம்ம மனசுக்குள்ளே எழுப்பணும் எதையுமே நம்மளை கூடாது நம்ம வீட்டு சாவியை நம்ம வச்சிருக்க மாதிரி நம்ம மனசின் கட்டுப்பாட்டை நம்ம தான் வச்சுக்கணும் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம மனசை நம்ம காயப்படுத்திக்க கூடாதுங்க அதனால் நம்மளுடைய வேலை பாதிக்க கூடாது நம்ம பாதிச்சா என்னாகும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாதிப்படைவாங்க இதனால் எல்லாருடைய நன்மைக்காகவும் உங்களோட மனசை வலிமையாக வச்சுக்கணும் உங்கள் மனசை சுற்றி ஒரு வலிமையான சுவர் எழுப்பியே ஆகணுங்க போருக்கு போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க மட்டும் வீரம் இல்லைங்க நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி யாராவது பேசினாலும் கூட அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான் அப்படின்னு மன்னிச்சு விட்டு அவன் பேசுனதுனால நமக்குள்ளேயும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கோம்ல நாம தாங்க வீரன் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க ஆனால் இது கஷ்டமாக இருக்குமே நடைமுறையில் இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்களா நாம் நினச்சா எதுவுமே சாத்தியங்க நாம் முடிவு பண்ணிட்டா நம்ம மனசில் உறுதி இருந்தால் எதுவுமே சாத்தியம் நாம் ஒரு ஆரிய கடாயாக இருக்கணுங்க புரியலையா நீங்கள் சூடான கடாயாக இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா எண்ணெயை போட்டால் சூடாவீங்க கடுகை போட்டால் வெடிப்பீங்க வெண்ணெயை போட்டால் கரைவீங்க வெங்காயத்தை போட்டால் வதங்குவீங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆரிய கடாயாக இருந்தால் எண்ணெயை ஊற்றினாலும் ஒன்றுமே ஆகாது கடுகை போட்டாலும் ஒன்றுமே ஆகாது வெண்ணெயை போட்டாலும் ஒன்றுமே ஆகாது வெங்காயத்தை போட்டாலும் ஒன்றுமே ஆகாதுங்க எனவே நாம் எல்லாம் ஒரு ஆரிய கடாயாக இருக்கணும் அதை மறந்துடாதீங்க நம் மனதின் சாவியை நம்ம தாங்க வச்சுக்கணும் நம்மளோட முழு கட்டுப்பாடும் நமக்குள்ளே இருக்கணும் அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க மனதை சுற்றி ஒரு வலிமையான சுவர் எழுப்புங்க மற்றவங்க உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது ஏன்னா உங்கள் மனசு உறுதியாக இருக்குது உங்கள் மனசு வலிமையாக இருக்குது உங்கள் மனசை சுற்றி ஒரு வலிமையான சுவர் இருக்குது அவமானங்களையும் காயங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிற ஒரு வலிமையான மனசை உருவாக்குறதுக்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்குது உங்களுக்கு எதாவது உதவி வேண்டும்னா என் கீழே கமெண்டில் போடுங்கள் இல்லைனா என்னோடய இமெயில் ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அதுக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வலிமையான மனசை உருவாக்குங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுங்க மறக்காமல் உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்